பக்தி மேளாவின் தொழிற்தொழிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாய்பாபா கதையை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம், ஆனால் உங்களது மனதை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் அழித்து விடுங்கள். பின்னர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும். இதுவே மிகவும் எளிமையான வழியாகும். எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை? காரணம் என்னவென்றால், கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை. கடவுள் அருளால் எல்லாம் தட்டு தடங்களின்றியும் எளிதாகவும் நடந்தேறுகிறது. நீதி தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி காணலாம், வாங்க போகலாம். தொடர்ந்து சாய்பாபா கதையை கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படுறது நிச்சயம். ஒரு சாக்கு தொண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார். பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது. அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது. பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார். அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார். அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர். சிலர் இசைக்கருவிகள் வாசித்தனர். சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர். இன்னும் சிலர் வெற்றிலை பாக்கு மற்றும் பல பொருட்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர். ஷீரடியில் அவர் வாழ்ந்தது போல் தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார். அவரின் எங்கு நிறைத்தன்மை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள். இவ்வாறாக இஞ்சனமும் வியாபித்திருக்கிற அதாவது சத்குருவுக்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்களை வைக்கலாம். டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு. ஒரு முறை தாத்தையா சாஹிப் நூல்கரின் நண்பரான டாக்டையா பண்டிட் என்பவர் ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார். பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். பாபா அவரை தாத் பாட் கேல்கரிடம் செல்லுமாறு பணிந்தார். தாத்தா பாட்டிடம் அவர் சென்றார். தாதா பாட் அவரை நன்கு வரவேற்றார். தாதா பாட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார். அவருடன் டாக்டர் பண்டிட்டும் சென்றார். தாத்தா பாட் பாபாவை வழிபாடு செய்தார். இதுக்காறு எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தன பூச துணிந்ததில்லை. மல் சாபித் மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம். ஆனால் எளிய மனதுடைய இவ்வடிவரான டாக்டர் பண்டிட் பூஜை பொருட்கள் வைத்திருந்த தாத்தா பாட்டின் பாத்திரை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுந்திரா என்னப்படும் திருநீற்றுப்பட்டையை பாபாவின் நெற்றியில் இட்டார். பாபா எல்லோருக்கும் வேப்பளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாக இருந்தார். அன்று மாலை தாதா பட் பாபாவிடம் நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும், இப்போது டாக்டர் பண்டிட் அஞ்சனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார். இதற்கு பாபா, டாக்டர் பண்டிட் தம்மை அதாவது பாபாவை அவரது குருவான காகா புராணிக் என்று அழைக்கப்பட தோஷ்பீஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகாராஜா என்று நம்பியிருந்ததாகவும், அவர் குருவுக்கு செய்து கொண்டிருப்பதைப் போன்றே தமது நெற்றியிலும் சந்தனம் பூசுவதாகவும் தெரிவித்தார். எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை. டாக்டர் பண்டிட்டிடம் விசாரித்ததில் பாபா தனது குரு காகா புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாக அவரை உணர்ந்ததாகவும் கூறினார். எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதை போன்றே திரிபுந்திரத்தை பாபாவின் நெற்றியிலும் விட்டார். பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார். எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார். சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவர் அவதரித்தது போல் நின்றிருப்பார். அப்போது அவர் எவரோ அணுக முடியாது. சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார். சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாய் இருந்தார். சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஒரு உருவமாய் இருந்தார். கோபத்தால் அவர் குலுங்கியது போல் தோன்றினாலும், அவரது சிவந்த கண்களை சுற்றி சுற்றி உருண்டாலும், அவர் அந்தரமாக பாசத்தின் தாரையாகவும் தாயன்பு உடையவராகவும் இருந்தார். உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே இல்லை என்று கூறி, தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்களானால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகிர்ந்தார். தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும், அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார். ஹாஜி சித்திக் பால்கே. பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது. அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்து. இக்கூற்றுக்கு சித்திக் பால்கேவின் நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. கல்யாணி
சேர்ந்த சித்தி பால்கே என்ற ஒரு முகமதியை பெருந்தகை மெக்கா மெதினாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார். வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார். மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார். 9 மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை. அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை. பால்கே மிகவும் தேற்றவியலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார். யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டும் என்றே பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷியாமாவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார். சிவபெருமான் அவரது சேவகருக்கும் பக்தருக்குமான நந்தியின் மூலம் அணுகப்படுதலைப் போல ஷியாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்று கூறினார். பால்கே இந்த யோசனையை விரும்பி ஷியாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினார். ஷியாமாவுக்கும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம், பாபா, பலர் இம்மசூதிக்கு தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்கள் ஏன் அந்த முதிர்ந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது, அவரை ஒரு முறை ஆசீர்வதித்தருளாகாதா என்று அவரை பற்றி பேசினார். அதற்கு பாபா, ஷியாமா, நீ விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சியற்றவனாய் இருக்கிறாய். பக்கீர், அதாவது அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? அவரது அருளிலின்றி யாரே மசூதியில் ஏற வல்லார்? நன்று, அவரிடம் சென்று நாளை பார்வை கிணற்று கருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என கேட்டு வா என்றார். ஷியாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார். மீண்டும் அவரிடம், பாபா எனக்கு 46,000 ரூபாய்களை 4 தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார். ஷியாமா சென்று 40 லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார். மீண்டும், பாபா, நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் வெட்டப்போகிறோம். அவரை அதன் மாமிசம், தொடை, கொட்டை இவைகள் எது வேண்டும் என கேள் என்று கூறினார். ஹாஜி பாபாவின் கோலப்பாவிலிருந்து, அதாவது மட்பாண்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சிறு துண்டை பெற்றுக்கொள்வதிலேயே மகிழ்வதாகவும் ஷியாமா பதில் கொண்டு வந்தார். இதை கேட்டு பாபா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் மட்கூஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டிருந்துவிட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கம்பெனியை கைகளால் பிடித்து கொண்டு, ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியை போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாய்? குரானை நீ இவ்விதமாகத்தான் கற்றுணர்ந்தாயா? நீ உனது மெக்கா தலையாத்திரை குறித்து பெருமை கொள்கிறாய், ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார். இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார். பாபா பின்னர் மசூதிக்கு சென்று 1 கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்தனுப்பினார். பின்னர் மீண்டும் ஹாஜியிடத்தும் சென்று தம் பையிலிருந்து 55 ஹாஜியின் கைகளுக்கு கொடுத்தார். அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார். உணவுக்கு அவரை அழைத்தார். பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதியினுள் அழைத்தார். பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார். இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார். பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு. பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈடு உண்டு. உதாரணமாக 2 நிகழ்ச்சிகளை கோரி இந்த அத்தியாயத்தை முடிப்போம். ஒரு நாள் மாலை நேரத்தில் ஷீரடியில் பயங்கரமான புயல் வீசியது. கரு மேகங்களால் வானம் திரளிடப்பட்டிருந்தது. காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பளிச்சிட்டது. மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது. சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது. ஷீரடியிலிருந்து சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர். ஷீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றனர். ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை. எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியினால் பற்று மீதூறும் தங்களது கடவுளான பாபாவை, அவர் குறுக்கிட்டு புயலையும் தணிக்க வேண்டினர். பாபா மிகவும் மனதுருகினார். பாபா மசூதியிலிருந்து வெளிப்பொழிந்து தனது விளிம்பிலிருந்து அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடைமுழுக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி, நிறுத்து, உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கியிரு என்று கூறினார். சில நிமிடங்களில் மழை குறைந்தது. காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது. பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வெய்தி வீட்டிற்கு திரும்பினர். மற்றொன்று என்னன்னு பார்க்கலாம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது. அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது. மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ
அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறெதும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர தலைப்பட்டார். தமது தட்காவை எடுத்து முன்னுள் உள்ள ஒரு துணியின் மீது ஓங்கி எடுத்து, கீழிறங்கு, அமைதியாக இரு என்றார். ஒவ்வொரு தடியின் அடுக்கும் ஜுவாலையும் கீழிறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது. இவரே நமது சாயி, கடவுளின் அவதாரமாவார். தம் முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தினந்தோறும் பக்தியுடன் இவ்வத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளிலும் இருந்து விடுபடுவார். இது மட்டுமன்றும் எப்போதும் சாயியின் மேல் பக்தியுடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார். எல்லா ஆசைகளுக்கும் நிறைவேறியவராக, அவாவற்றவராக இறுதியில் உயர்நிலை எழுதுவார். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாயோடைய அன்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.